ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கனரா பேங்கில் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு, டிரான்சாக்ஷன் பின்னை வந்து நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரௌசரில் வந்துட்டு கனரா பேங்க் நெட் பேங்கிங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி வரக்கூடிய ஃபஸ்ட்டு வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட கனரா பேங்க் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. உங்களோட யூசர் ஐடி, உங்களோட பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய கனரா பேங்க் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பின்னை வந்து நீங்கள் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மை ப்ரொஃபைல், அதாவது உங்களோட ப்ரொஃபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதிலிருந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வியூ ப்ரொஃபைல், இன்னொன்று ஜெனரேட் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டு 16-digit நம்பர் வந்து இதில் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்டர் யுவர் ஏடிஎம் பின் அப்படின்ற இடத்துல உங்களோட ஏடிஎம்மில் நீங்கள் பணம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஏடிஎம் பின்னை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஏடிஎம் கார்டோட எக்ஸ்பைரி மந்த் இயர் அதை வந்து இதில் என்டர் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைலுக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அதே ஒன் டைம் பாஸ்வேர்டை இதில் ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கீபோர்டை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை ரிஜிஸ்டர் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பாஸ்வேர்டு வந்து இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா சேம் தான், இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட நெட் பேங்கிங் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை எந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிங்களோ சேம் ப்ரொசீஜர் தான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா மினிமம் 8 கேரக்டர்லேருந்து 12 கேரக்டருக்கு உள்ள, மேக்ஸிமம் 12 கேரக்டருக்கு உள்ளே இருக்கணும். இதில் அப்பர் லெட்டர், லோயர் லெட்டர், நெக்ஸ்ட் வந்துட்டு சம், ஸ்பெஷல் கேரக்டர், இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணால் தான் கிரியேட் ஆகும். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட கீபோர்டையே நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் கீழே இதில் டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த இது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த நேமை விரும்புகிறீங்களோ அந்த நேமில் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட் லெட்டர் இல்லை மிட் பாயிண்டில் ஒரு லெட்டர் வந்து அப்பரில் இருக்கணும், லாஸ்ட்டில் ஒரு லெட்டர் வந்து அப்பரில் இருக்கிற மாதிரியோ, இல்லை ஸ்டார்டிங்கில் அப்பர் லெட்டர் இருக்கிற மாதிரியோ வச்சுட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் வந்து அட்டு போட்டு சம் நம்பர்ஸ் ஏதாவது நம்பர் கொடுத்துக்காங்க. அது 1-digit இருக்கலாம், இல்லை 4-digit இருக்கலாம், இல்லை 10-digit இருக்கலாம். இது மாதிரி நீங்கள் வந்து மினிமம் ஒரு நம்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து 1 or 3 நம்பர்ஸ் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி இப்போ கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்னோடய பாஸ்வேர்டு வந்து நான் இப்போ கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ரெண்டு பாஸ்வேர்டையும் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. சேமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டையும் சேமாக நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த கீபோர்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இதில் யூஸ் விர்ச்சுவல் கீபோர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த கீபோர்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நான் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ரெண்டுக்குமே கிரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பின் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஜெனரேட் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள். இப்போ உங்களோட டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபைனலாக வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பின்னை வந்து என்டர் பண்ண சொல்லணும். அந்த இடத்துல நீங்கள் இப்போ கிரியேட் பண்ண இந்த பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணால் தான் நீங்கள் வந்துட்டு ஃபைனலாக ஒருத்தருக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இந்த பாஸ்வேர்டு இல்லாமல், இந்த பாஸ்வேர்டை நீங்கள் கிரியேட் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு அமௌண்ட்டை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கவே முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட லாகின் பாஸ்வேர்டுங்கிறது வேறு, உங்களோட ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பின்னுங்கிறது வேறு. உங்களோட லாகின் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். நீங்கள் வந்து இதை வச்சு வேறு ஒரு அமௌண்ட்டை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கக்கூடாது. டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ கிரியேட் பண்ண இந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஒருத்தருக்கு நீங்கள் வந்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாஸ்வேர்டு தான் என்டர் பண்ண சொல்லும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பின், ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணி ஃபைனலாக நீங்கள் சப்மிட் கொடுக்கும்போது உங்களோட அக்கௌண்ட்லேருந்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு மணி ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பின்னே நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் ஆகும். இந்த 2 மினிட்ஸுக்குள்ளே உங்களோட அக்கௌண்ட்டில் இருந்து நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கான
டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.